அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஆயுபோவான். இது நியூஸ் டைம் தமிழின் வீக்கெண்ட் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் முகமத் ஃபாத்திமா அருஷா, செய்தியாசிரியர் கியா சாஃபி. முதலில் தலைப்புச் செய்திகள். கிண்ணியா வலய ஆசிரியர் அதிபர்கள் கவனஈர்ப்பு போராட்டம். யாழ்ப்பாணத்தின் குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு. கிண்ணியாவில் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற 26 குடும்பங்களுக்கு மலசல கூட வசதிகள். பிள்ளைகளின் கல்வியை மறுசீரமைப்பு செய்பவர்கள் ஆசிரியர்களே என பிரதமர் தெரிவிப்பு. திருகோணமலையில் ஹெரோயின் போதைப்பொருள் வைத்திருந்த குடும்பஸ்தர் ஒருவர் கைது. ஜனாதிபதியின் செயலணி கூட்டம் ஒன்று கிண்ணியாவில் நடைபெற்றது. திருகோணமலை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. பனிப்பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் கிண்ணியா தல வைத்தியசாலை சுகாதார பிரிவினர். திருகோணமலை மாவட்ட கங்கதலாவே ஐக்கிய ஊடக சங்க அங்கத்தவர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் மேலங்கியும் வழங்கி வைப்பு. இனி விரிவான செய்திகள். கிண்ணியா தல வைத்தியசாலையின் சுகாதார பணிக்குழுவினர் கடந்த வெள்ளிக்கிழமை 4 மணி நேர பனிப்பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா அனர்த்த சூழ்நிலையில் பாதிப்புக்கு உள்ளாகிய சுகாதார பணிக்குழுவினரின் பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து இந்த பனிப்பகிஷ்கரிப்பை மேற்கொண்டனர். இந்த நிலையில் வைத்தியசாலைக்கு வெளிநோயாளர் பிரிவுக்கும் கிளினிக் பிரிவுக்கும் சிகிச்சை பெற வருகை தந்தவர்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியில் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பிச் சென்றதை காணக்கூடியதாக இருந்தது. அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாத்திரம் நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டனர். கிண்ணியா பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மக்களுக்கு நிர்மாணிக்கப்பட்ட மலசல கூடங்களை பயனாளிகளுக்கு கையளிக்கும் நிகழ்வும், மாற்றுத்திறனாளிகள் 50 பேருக்கு உலர் உணவுப் பொதிகள் வழங்கும் நிகழ்வும் கடந்த செவ்வாய்க்கிழமை கிண்ணியா பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றன. ஜெர்மன் கூட்டுறவு நிறுவனத்தின் நிதி அனுசரணையுடன் கிண்ணியா சேவிங் ஹியூமனிட்டி ஃபவுண்டேஷன் இதனை வழங்கி வைத்தது. திருகோணமலை மாவட்ட செயலாளர் கருத்து தெரிவிக்கையில், இந்த மாவட்டத்தில் சுமார் 8000 குடும்பங்கள் மலசல கூட வசதிகள் இன்று இருக்கின்றன. இந்த நிலையில் இன்று 26 குடும்பங்களுக்கு வழங்கப்படுகின்ற மலசல கூடம் மிகப்பெரிய உதவியாக இருப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாவட்டம் உட்கட்டமைப்பு அபிவிருத்தியில் மிகவும் பின்தங்கிய ஒரு மாவட்டமாகும். தற்போது நாடு முடக்கப்பட்ட நிலையில் இருந்து விடுவிக்கப்பட்டு இருக்கின்றது. எனவே மக்கள் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி உற்பத்தியில் அதிக ஆர்வம் காட்ட வேண்டியிருக்கின்றது. தற்போது சேனை பயிற்சிகைக்காக பருவமழை பெய்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் தரசு நிலங்கள் அனைத்திலும் பொருத்தமான பயிர்களை பயிரிடுவதில் மக்கள் ஆர்வம் காட்ட வேண்டும். இதன் மூலம் உற்பத்தியை அதிகரித்து பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்தி அதன் மூலம் வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் எனவும் கேட்டுக்கொண்டார். கோரி கிண்ணியா பிரதேச அதிபர் ஆசிரியர்கள் கடந்த புதன்கிழமை வலயக்கல்வி அலுவலகத்திற்கு முன்னால் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிண்ணியா பிரதேச அதிபர் ஆசிரியர்கள் சங்கங்கள் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்தன. இதன்போது ஆசிரியர் அதிபர்களின் சம்பள பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வினை வழங்கு, பிள்ளைகளின் கல்வியுரிமையை உறுதிப்படுத்து, தொற்று நோயினால் வீழ்ச்சியடைந்துள்ள கல்வியை மீட்க நிதியொதுக்கு, இலவச கல்வி உரிமையை பாதுகாக்கவும், ஆசிரியர் அதிபர்களின் தொழில் கௌரவத்தை கெடுக்காதே, கல்விக்காக 6% நிதியை ஒதுக்கீடு செய், பெற்றோரே இது உங்களது பிள்ளைகளின் கல்வியை பாதுகாப்பதற்கான போராட்டம் போன்ற கோஷங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்திய வண்ணம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருகோணமலை மாவட்ட கங்கதலாவு ஐக்கிய ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் அங்கத்தவர்களுக்கு
ஊடக அடையாள அட்டை மற்றும் மேலங்கி வழங்கும் நிகழ்வு கந்தளாய் நகர மண்டபத்தில் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் தலைவர் தலைமையில் கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இந்நிகழ்வில் கந்தளாய் பிரதேச சபையின் தவிசாளர் சமன் ஏகநாயக்க மற்றும் திருகோணமலை மாவட்ட செயலகத்தின் தகவல் உத்தியோகத்தர் ஏ எம் ரசீம் ஆகியோர் அதிதிகளாக கலந்து கொண்டனர். இத்துடன் நியூஸ் டைம் தமிழின் வீக்கெண்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் எதிர்பாருங்கள். நன்றி.